ராணிப்பேட்டை மாவட்டம் நெமலி அடுத்த ரெடிவளத்தில் செயல்பட்டு வரும் நெல் கொள்முதல் நிலையத்தில் திமுகவினரை சார்ந்த வியாபாரிகளின் நெல் மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுபற்றி கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் எமது செய்தியாளர் சாமுவேல் இருக்கிறார். வணக்கம் சாமுவேல், நெல் கொள்முதல் நிலையத்தில் என்ன நடக்குது, விவசாயிகள் புறக்கணிக்கப்படுகிறார்களா, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோனிகா. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த ரெடிவளம் பகுதியில் இயங்கி வரும் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் திமுக மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ரவி நாயுடு என்பவர் நடத்தி வருகிறார். இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் நெல் கொள்முதல் செய்யப்படாததா என விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தொடர்ந்து வியாபாரிகளின் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாகவும், அதுவும் இரவு நேரங்களில் இந்த வியாபாரிகள் நெல் அதாவது இங்கு கொண்டு வரப்பட்டு எந்த ஒரு விதிமுறைகளையும் கடைபிடிக்கப்படாமல், அதாவது இந்த நெல்களானது சிப்பப்பையில் அதாவது கட்டி வருவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். குறிப்பாக அதாவது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொறுத்தவரை கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட 85 நெல் கொள்முதல் நிலையங்களையும் தற்பொழுது அதாவது மூடும் வண்ணமாக தற்போது புதிதாக வெறும் 26 நெல் கொள்முதல் நிலையங்கள் மட்டுமே திறக்க மாவட்ட நிர்வாகம் அதாவது உத்தரவிட்டதாக விவசாயிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் திமுக மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ரவி நாயுடு என்பவருக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வரும் இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் நெல் கொள்முதல் செய்யப்படாமல் வியாபாரிகள் நெல், குறிப்பாக திமுகவினர் உறுப்பினர்களுடைய வியாபாரிகள் நெல் மட்டுமே அதாவது இங்கு கொள்முதல் செய்யப்படுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதுவும் இந்த நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்றால் முதலாவது நெல் அதாவது உலர்த்தி பிற்பாடு அதை அதாவது எல்லா விதமான அதாவது சுத்தம் செய்து பிற்பாடு தான் சிப்ப பையில் அதாவது பேக் செய்ய வேண்டும் என்று விதிமுறைகளானது விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆனால் இங்கு பார்த்தோமானால் நேரடியாக கொண்டு வரக்கூடிய நெல்லை எந்த ஒரு அதாவது சுத்தம் செய்யாமல் நேரடியாக சிப்ப பையில் போட்டு பேக் செய்ய வருகின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் பார்த்தோமானால் இந்த திமுகவினர் ஆல் இயங்க வரக்கூடிய இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் அரசாங்கத்துக்கு கோடிக்கணக்கான பணம் அதாவது நஷ்டம் அடைந்து வருவதாகவும் தற்போது விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். குறிப்பாக இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் அதை கண்காணிக்கும் குழுவில் திமுக பிரமுகர் மற்றும் திமுக ஒன்றிய கழக செயலாளர் ரவி நாயுடு என்பவர் இடம்பெற்றுள்ளார். இவர் அதாவது இடம்பெற்று இருக்கக்கூடிய இந்த குழுவின் விதிமுறைகளை எதுவும் ஒன்றும் பின்பற்றப்படாமல் இவர் விவசாயிகளுக்கு அதாவது தீங்கு விளைவிக்கும் வகையிலும் அதே போல ஒரு சார்பற்று செயல்பட்டு வருவதாகவும், விவசாயிகள் அதாவது தொடர்ந்து அதாவது பலமுறை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் விவசாயிகள் உடனடியாக ரவி நாயுடு என்பவரை உடனடியாக அந்த குழுவில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் உண்மைத்தன்மை அறிய தக்கதான அதாவது விசாரணையானது வைக்கப்பட்டு இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் முறையாக விவசாயிகளுடைய நெல் தான் கொள்முதல் செய்யப்படுகிறதா அல்லது பாரபட்சம் காட்டப்படுகிறதா என்று விவசாயிகள் வந்து தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். குறிப்பாக இந்த திமுக அரசில் விவசாயிகளுக்கு பாரபட்சம் காட்டி வருவதாகவும், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து மன்னராட்சி நடந்து வருவதாகவும் தொடர்ந்து விவசாயிகள் மத்தியில் குற்றச்சாட்டு வைத்திருந்தாலும் இது எல்லாவற்றையும் நிரூபிக்கும் வகையில் இது போன்று திமுக ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் நடத்தி வரக்கூடிய இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் இது போன்ற அராஜகம் நடைபெற்று வருவது பொதுமக்களிடையும் மற்றும் விவசாயிகளிடையும் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டு வருகிறது. மற்ற விவசாயிகளுடைய நெல் கொள்முதல் செய்யப்படாமல் அதை மழைகளிலும் வெயில்களிலும் சேதமாக அதாவது லட்சக்கணக்கான மூட்டைகள் முளைப்பு தட்டி மற்றும் பாழா போய் வருகிற காட்சிகளும் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. ஆகவே உடனடியாக அரசு இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த சம்பந்தப்பட்ட நெல் கொள்முதல் நிலையத்தின் அதாவது திமுக ஒன்றிய கழக செயலாளர் ரவி நாயுடு அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவரை மாவட்ட ஆட்சியர் இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் ஆய்வு குழுவில் வைத்திருந்து அதில் இருந்து அவரை நீக்கப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மோனிகா, விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.